இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சர்ச்சுடைய கோபுரம் இதுதான். இது வந்து வெளியில் உள்ள மெயின் என்ட்ரன்ஸு சைடு. இந்த சர்ச்சு இருக்கிற இடம் வந்து பெல்ஜியத்துடைய கேபிட்டல் புருசல்ல வந்து இந்த சர்ச் இருக்குது, நியர்பை யூஎல்பி காலேஜ். இது வந்து சர்ச்சுடைய வந்து சைடில் உள்ள கீழ் பொசிஷன். நல்ல செடிகள் வச்சு க்ரீனரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. குளிர்காலத்தில் வந்து எல்லா செடியும் வந்து காஞ்சி போயிடும், ஒரு இலை கூட இருக்காது. குளிர்காலத்தில் இருக்கிறத நான் குளிர்காலம் வரும்போது நான் எடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே உள்ள மர செடிகளில் வந்து எப்படி இருக்குங்கிறது. இப்போ இருக்கிற க்ரீனரி வந்து குளிர்காலத்தில் இருக்காது. நவம்பர் டிசம்பர்லாம் ஒரு இலை கூட இருக்காது, டிசம்பர் ஜனவரியிலலாம் சுத்தமாக மரமே பட்டு போன மாதிரி தான் இருக்கும். என்னுடைய நோக்கம் என்னென்னா வந்து நான் இப்போ இருக்கிற வந்து யூரோப்பில் வந்து பெல்ஜியத்துடைய கேபிட்டல் புருசலில் தான் இருக்கேன். அப்போ இங்கே உள்ள பெல்ஜிய நாட்டில் உள்ள எல்லா சர்ச்சுகளையும் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியும். அப்போ ஏன்னா நான் இங்கேயே இருக்கிறனால ஒரு ஒரு நாள் எப்பப்போ டேங்க் கிடைக்குதோ அப்போ ஒரு ஒரு சர்ச்சு போயிட்டு அந்த வீடியோலாம் எடுத்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். இது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு இடையில வந்து சான்ஸ் கிடைக்கும்போது நான் இத்தாலி, ரோமா போவேன், ஜெர்மனியும் போவேன். அப்போ போகும்போது அங்கே உள்ள சர்ச்சையும் நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா சர்ச்சையும் இல்லாட்டினாலும் முக்கிய சர்ச்சைகள் இத்தாலியிலையும் ஜெர்மனிலையும் இருக்கிறத எடுத்து நான் அடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இது சர்ச்சுடைய வந்து மெயின் கேட் வந்துருச்சு. இப்போ வாங்க, இப்போ நம்ம எல்லோரும் உள்ளே போகலாம். இப்போ வந்து நான் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன், சர்ச்சுக்குள்ளே வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எல்லோரும் எல்லா இதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். இது சர்ச்சுடைய ஃப்ரெண்டு பாகம். இந்த சர்ச்சுடைய மொத்த கெப்பாசிட்டி வந்து நான் என்னென்ன வரைக்கும் 260 சேர் போட்டு வச்சுருக்காங்க. நேற்று பார்த்த அதே சர்ச்சில் உள்ள சேருகள் தான் இந்த சர்ச்சிலையும் இருக்குது. இங்கே அந்த முழங்கால் போடுற சிஸ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எப்போ மாஸ் டைம், அந்த இது எல்லாமே அவங்க நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. அப்படியே நான் திருப்பி உங்களுக்கு வந்து அந்த சைட்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சர்ச்சுடைய ஒரு ஒரு ஃபோட்டோவாக பாருங்கள். சொல்கிற அளவுக்குன்னா பெருசானா ஜீசஸுடைய சிலை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. அது அடுத்து இதில் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பூசை முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு எல்லோரும் பேசிக்கிருக்காங்க. பேசி எல்லாம் ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து பெரும்பாலும் வந்து எல்லா நாட்டுக்காரங்களும் மிக்ஸாக இருக்கிறனால ஒருத்தவங்க பேசிக்கலாம். இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து பீடத்துக்கு அருகில் சென்று விட்டேன். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அந்த ஜீசஸுடைய சிறுவத்தை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், இந்த சிறுவம் வந்து சிறுவையில் ஒரு இயேசுவை அறிஞ்சபடி வச்சுருக்காங்க. ஏத்தாப்பில் வந்து திவ்ய நற்கரணை பெட்டி இருக்குது. இந்த சைடில் வந்து இது வந்து டோரு, இந்த டோர் வழியாக வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்துக்கலாம். எல்லாமே வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. முழுமையாக வந்து செங்கல் டிசைனிங் தான், உள்ளேயே வெளியிலே உள்ளே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து வாசகம் வாசிக்கிற இடம். அப்படியே போனீங்கன்னா நடுவில் வந்து வாஸ் நடக்கும், அந்த பக்கம் வந்து குயர் கிளாஸ் உள்ள ஏரியா. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வெளியிலேருந்து அப்படியே உள்ள வர்றதுக்கு மேடம் சென்ட்ரு பாதைகள், ரெண்டு பக்கம் சேர் அழகாக போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதிலே வந்து ஃபஸ்ட் ரோ வந்து சீனியர் சிட்டிசனுக்கு போட்டு வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஸ்பாஞ்சு கீழே கார்பெட்டு அந்த மாதிரி இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து நார்மல் சேர்ஸு. திருப்பி இதை வந்து பீடத்தை காமிக்கிறேன். பீடத்துக்கு அருகில் வந்து இன்னொரு ஒரு அழகான ஒரு சிறுவம் இருக்குது. இந்த சிறுவமும் நமக்கு பார்த்தாலே ஒரு பக்தி வர்ற மாதிரி ஒரு நல்ல பார்வையில் வச்சுருக்காங்க.
அதே பிரகாரம் இந்த பக்கம் உள்ள கதவு எந்த இதுலேயும் வந்து ஒரு கிறுக்கலும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, எல்லாம் நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்கேன். ஏன்னா மேலே உள்ள டெரஸ் காமிக்கணும், மேலே வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிருக்கா என்னன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து மேலே உள்ள ஒரு டிசைனிங். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய லெவலில் சொல்லக்கூடிய விஷயம்னா, பின்னாடி வந்து திருப்பலி நடக்கும் பின்பக்கத்தில் வந்து நல்ல வெளிச்சம் சூரிய ஒளி உள்ளே வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்டேச்சு வச்சு ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் படி இருக்குது. இது அப்படியே திருப்பி வந்து ஃப்ரெண்டுலேருந்து அப்படியே மாஸ் முடிஞ்சு ஃபாதர்கிட்ட எல்லோரும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது வணக்கம் தெரிவிச்சுக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னுடைய குறிக்கோள் வந்து பெல்ஜியத்தில் உள்ள எல்லா சர்ச்சையும் வந்து உங்களுக்கு காமிக்கணும்ன்ட்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.